டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களோட எமோஷன்ஸை தூண்டி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஹைப் ஏற்றி வியூஸ் கொண்டு வரதோ இல்லை அதிக சப்ஸ்கிரைபர் கொண்டு வரதோ எங்களோட நோக்கம் கிடையாது. நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், அதுக்கான ஒரு ஃபேக்டை மட்டும் பேசுகிற ஒரு வீடியோ தான் இது. இந்த இஷ்யூ பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, அடடா கிரியேட்டர்ஸ்னா என்ன, டெக் பாஸ்னா என்ன, சுதர்ஷனுக்கும் எங்களுக்கும் என்ன கனெக்ஷன், இதை பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுறோம். 2016 நாங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம். 2017 எங்களுக்கு சில பேர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சுதர்ஷனும் அப்போ தான் ஜாயின் பண்ணான் ஆக்சுவலாக. ஆனால் அவன் ஜாயின் பண்ணுறப்பே அவனுக்கு சில கன்சர்ன்ஸ்லாம் இருந்தது. லைக் அவங்க அப்பாவுக்கு ஒரு 17 lakhs லோன் இருந்ததுன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கான். அது போக தங்கச்சிக்கு வேற கல்யாணம் பண்ணணும், நல்லா நகை போட்டு பண்ணணுன்ற ஒரு ஆசையும் அவனுக்கு இருந்தது. ஸோ அந்த டைமில் யூடியூப்பில் என்ன கிடச்சிட போகுதுன்னு அவங்க ஃபேமிலி கூட அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணாங்க. உள்ள ஸ்டார்டிங்கில் இருக்கப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் போக 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 அதுவாக தானாக வளரும் தம்பி அப்படின்னு சொன்னாரு. சத்தியமா அந்த வார்த்தையை நான் நம்பல, விஜயகார்த்திகேயன் சொன்னதை. அப்படி வந்த சுதர்ஷனுக்கு அந்த டைம்ல எங்ககிட்ட ஒரு 7-8 lakhs சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய ஒரு சேனல்ல டெக் சம்பந்தமான கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ண சொன்னோம். ஆப்வியஸா அது சுதர்ஷனோட விஷ் தான், டெக் சம்மந்தமாக போடுறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஓரளவு பெட்டரான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ 1 million எங்களோட தமிழ் சேனல் தொட்டுச்சு. 1 million வரையும் நான் அதில் டெக் வீடியோஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆப் ரிவ்யூ, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்படி பெட்டரான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் போது ஏன் நம்ம தனியாக ஒரு டெக் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு விஜய் வந்து சொன்னாங்க. ஸோ அப்படி 2018 உருவானது தான் டெக் பாஸ். ஆனால் டெக் பாஸ் ஆரம்பித்ததில் சுதர்ஷனுக்கு உடன்பாடே கிடையாது. ஸோ எனக்கு என்ன மைண்ட் அப்படின்னா, 1 million சப்ஸ்கிரைபர் இருக்க ஒரு சேனலில் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா எனக்கு பெருமையாக, 0 subscriberலாம் ஆரம்பிக்கிறது எனக்கு இதா அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு சத்தியமா வேணாங்க அப்படின்னு நான் சொல்லி விஜயானன் சொன்னேன், முருகேஷன் சொன்னேன். சொல்ல போனா நல்லா எஸ்டாப்ளிஷ்டு சேனல்ல கண்டென்ட் போடுறப்பதான் அவனுக்கு பெனிஃபிட் அதிகம். சோ இது வந்து இப்ப புதுசா 0ல இருந்து ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறப்ப இதுல என்ன பெருசா பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அவன் அதுல தயக்கத்துல இருந்தான். இல்ல நீ ஆரம்பி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சொன்னாங்க. ஸோ ஆரம்பிச்சு ஏனோ தானோ அப்படின்னு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம தான் கம்பல் பண்ணோம், இல்லை நீ இதுல இனிமேல் போடு, இதில் போடாத அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணதே நம்ம தான். ஸோ ரெகுலராக போட ஆரம்பித்தான், அது கொஞ்சம் வளர்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சது டெக் பாஸ். அப்படி ஸ்டார்ட் பண்ண டெக் பாஸில் என்ன டேர்ம்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே எங்கள் ரெண்டு பேரோடது, அதில் சுதர்ஷனுக்கு எந்த உரியும் கிடையாது. சேனல் மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருதோ அதில் அப்படியே 1/3 சுதர்ஷனுக்கு கொடுத்துருவோம். பட் கொஞ்ச நாளில் என்னாச்சுன்னா, டீம் கொஞ்சம் பெருசாச்சு, நிறைய பேர் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒர்க் சுதர்ஷனோடது அப்படிங்கிறதுனால ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் சாலரி என்னவோ அந்த சாலரியை கழிச்சிட்டு 1/3 அப்படியே சுதர்ஷனுக்கு கொடுத்துருவோம். என்ன எல்லா செலவும் போகுதோ அதுதான் வந்து கடைசியில் மிச்சம் இருக்கிறத நாங்கள் 3 பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். ஆஃபீஸ், அதுக்கான மெயின்டெனன்ஸ், அதுக்கு வாங்கக்கூடிய சிஸ்டம், இபி பில், இந்த மாதிரி எல்லாமே எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுக்கும் சுதர்ஷனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இந்த ஐடி எல்லாமே நான் கட்டுறது இல்லை, கம்பெனி கட்டுறாங்க. அடடா கிரியேட்டர்ஸ் நாங்க வாங்கல, அடடா கிரியேட்டர்ஸ்ல எங்களுக்கு ஷூட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ டெக் பாஸ் வந்து எங்களோட சேனல் கிடையாது, அடடா கிரியேட்டர்ஸோட சேனல். ஸோ அவங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட் எல்லாமே. நாங்க வந்து கண்டென்ட் கிரியேஷன்ல வந்து இருப்போம். இதுல முக்கியமான டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா, சுதர்ஷன் வந்து ஒர்க்கிங் பார்ட்னர் தான், சேனல் வந்து எங்களோடது. இப்படிதான் ஸ்டார்டிங்லே டேர்ம்ஸ் இருந்தது. சரி, நம்மளை பத்திய வரலாறு போதும், அவங்களோட அந்த வீடியோ அலிகேஷன்ஸ்க்கு வந்து டைரெக்டாகவே அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா, அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி, நாங்கள் சுதர்ஷனை போகவே சொல்லலை, அது அவனோட முடிவு. எங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால தான் ஐ குவிட் டெக் பாஸ் அப்படின்னு போட்டாங்களே தவிர, எங்கேயுமே நாங்கள் பிடிச்சு தள்ளினோம் அப்படின்னு சொல்லலை. பட் இன்டைரக்டா அந்த மாதிரி மீன் பண்ணியிருப்பாங்க, பட் அவங்களதான் வெளியே போயிட்டாங்க. அதை பத்தி அப்புறம் டீட்டெயில்டா பேசுவோம். அதுக்கு முன்னாடி அவங்களோட மெயின் அலிகேஷனே என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல 90% ஆர்கானிக் கண்டென்ட், 10% பெய்ட் கண்டென்ட்னு சொன்னாங்களே. ஏன்னா வந்ததே அவ்வளோதாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு சேனலுக்கு எவ்வளோ பெய்ட் கேம்பெயின்ஸ் வந்திருக்கும், என்னமோ 100% பெய்ட் கேம்பெயின்ஸ் வந்து அதில் 90% வேணாம்ப்பா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு 10% மட்டும் பண்ணிட்டு 90% ஆர்கானிக் கண்டென்ட் பண்ண மாதிரி பேசுவாங்க. ஆனால் ஃபேக்சுவலாக வந்ததே 10% தான். இதுலேயுமே நிறைய இது வரலன்னு ஃபீல் பண்ணவர் தான் சுதர்ஷன். இப்போ என்னோடய பேமெண்ட் வந்து இது, அப்போ என்னோடய பேமெண்ட் அது, நீ வந்து இப்போ இருக்கிற பேமெண்ட் வந்து எனக்கு பண்ணிடு, நீ சொல்கிற சேஞ்சஸ் பண்ணி நான் அப்லோட் பப்ளிஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டி எனக்கு என்ன பண்ணு, இந்த ப்ராடக்டோட ரியல் ஃபேக்ட் எங்களுக்கு தெரியும், எங்களோட ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இது எல்லோரும் வந்து ப்ரமோட் பண்ணுற டைமில் நான் வந்து இதை எப்படி கொண்டு போகணுமோ அதை அப்படி கொண்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மிரட்டி விட்ருங்க. ஆக்சுவலாக ரியல்மி எல்லாம் பே பண்ணுறது இல்லைன்றதுனால பண்ண வேணான்ட்டான். அப்போ 99% பெய்டு, 1%
ஆர்கானிக்னு சொல்றாங்களே இப்ப. இப்பவும் வந்ததே அவ்வளவுதாங்க. ஆக்சுவலா அந்த டைம்ல கூட கேம்பெயினை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கிறோம். பட் இப்ப 99% பெய்டுன்னு சொன்னதுல கூட நிறைய கேம்பெயின்ஸ் வந்து இது கரெக்டா இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ என்ன வந்ததோ அதை பண்ணியிருக்கிறோம். ஆர்கானிக் பண்ண வேண்டாம் அப்படின்னு எந்த இடத்துலையுமே நாங்க நிர்பந்தம் பண்ணதே கிடையாது. நீங்களே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டா நம்ம டீம் வந்து சைனாவுக்கு போயிட்டு வந்தது கூட நாங்க இங்க சொந்த கை காசு போட்டு கிட்டத்தட்ட 18 நாள் வந்து டிராவல் பண்ணி 11 லட்சம் செலவு பண்ணி அது எல்லாமே ஆர்கானிக் கண்டென்ட் தான். ஒரு இது கூட பெயிட் கிடையாது. இதே மாதிரி நம்ம விஷன் ப்ரோ வாங்கி பண்ணியிருக்கிறோம். சோ இந்த மாதிரி நிறைய கேட்ஜெட்ஸ் ப்ரோக்கெல்லாம் 5 லட்சம் அது செலவு பண்ணோம். அதுவும் ஆர்கானிக் கண்டென்ட் தான். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு லாக்ஸ்ல ஸ்பென் பண்ணி ஆர்கானிக் கண்டென்ட் பண்ணியிருக்கோம். சோ எந்த இடத்துலயாவது ஆர்கானிக் கண்டென்ட் பண்ண கூடாது அப்படினு நாங்க சொல்லியிருக்கோமா? கிடையாது. அப்போ 1% தான் ஆர்கானிக் கண்டென்ட் வந்தது அப்படினா அதுக்கு யார் காரணம்? டீம் லீட் பண்ண அவர்தான். ஆக்சுவலா சவுத் இந்தியாலே அதிக டீம் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ண ஒரு டெக் சேனல்னா அது டெக் பாஸ் தான். அவ்வளோ டீம் மெம்பர்ஸ் இருந்தாலுமே அந்த டீம் மெம்பர்ஸ் கிட்ட டைரக்டா போய் விஜய் வந்து எதுவுமே சொல்லக்கூடாது. ஏன்னா சொன்னா அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சுதர்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, எதுனாலும் விஜய் வந்து சுதர்ஷன் கிட்ட சொல்லணும். சுதர்ஷன் வந்து டீம் மெம்பர்ஸை வந்து கைட் பண்ணிப்பாங்க. ஸோ டீமோட டோட்டல் கண்ட்ரோலும் யார்கிட்ட இருந்ததுன்னா சுதர்ஷன் தான். நாங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னாலும் சுதர்ஷன் கிட்ட சொல்லுவோம், சுதர்ஷன் டீம் கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருந்தால் தான் அது ஒரே மாதிரி மெசேஜாக கன்வே ஆகும். ஆள் ஆளுக்கு வந்து டீமை டைரக்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால அதில் நாங்கள் தலையீடு வைக்கல. ஸோ இப்படி இருந்த டீமை ப்ராப்பராக கைட் பண்ணி நிறைய ஆர்கானிக் வீடியோ போடாதது எங்களோட மிஸ்டேக்கா அவரோட மிஸ்டேக்கா? நம்ம ஆட் கம்பெனி ரன் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆட் கம்பெனின்னு எப்போ சொன்னாங்க? ஒருவேளை 2 வருஷமாக பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்களோ? அப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா 2 வருஷமாக ஆட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிங்களா? ரிவ்யூ பண்ணவே இல்லையா? இனிமேல் தான் கட்டப்பை மேட்டர்லாம் வரும். யூடியூப்ல இருந்து டெலீட் ஆகிருக்கும். அதனால டெக் பாஸ்ல ஃபைனலா வந்த எந்த கண்டென்ட்டா இருந்தாலுமே அது எடிட் பண்ணப்பட்டாலும் டெலீட் பண்ணப்பட்டாலும் எல்லாமே சுதர்ஷனோட அப்ரூவலோட நடந்ததுதான். சோ என்னதான் பிரச்சனை? எதனால சுதர்ஷன் வந்து போனா? எப்பவும் போல மந்த் ஆன் மந்த் வந்து சுதர்ஷனோட ஷேர் அப்புறம் சாலரி ரிப்போர்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் அன்னைக்கு 3 மணி கிட்ட ரிப்போர்ட் பண்ணான். வெயிட், இதுல ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணனும். சுதர்ஷன் வந்து இன்வெஸ்ட்மென்ட் நிறைய இருக்கு, என்னோட சம்பளம் நிறைய மாசம் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஒவ்வொரு மந்த்தும் நம்ம அவனுக்கு பேமெண்ட்டை கிளியர் பண்ணியிருக்கோம். அது கூட ரெக்கார்ட் நம்மகிட்ட இருக்குது. செப்டம்பர் மந்த்துக்கான பேமெண்ட்டையுமே நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அட்வான்ஸாகவே. அது சுதர்ஷனும் அக்னாலேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து அதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து ஒரு மெசேஜ் வருது, நான் வந்து உங்களை பர்சனலாக மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த நிமிஷம் வரைக்கும் சுதர்ஷன் குவிட் பண்ணுறதை பற்றி எங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு ஐடியாலே நாங்கள் இல்லை. திடீர்னு வந்து சுதர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியலண்ணே, உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது, அதனால் நான் இந்த சேனலை விட்டு குவிட் பண்ணுறேன், இப்படியே இருந்தால் எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாது, அதனால் எனக்கு எதுவுமே வேணாம். அது மட்டும் இல்லை முருகேஷ், அழுதான், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான், எனக்கு சுகர் வந்துருச்சு, என்னால் பேசக்கூட முடியல தொடர்ந்து அப்படின்லாம் சொன்னான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த டைமில் அவனை கன்வின்ஸ் பண்ணுறதுன்றது வந்து தப்பாப்பட்டது. ஏன்னா இவ்வளவு ஹெல்த் ரீதியாக பாதிக்கப்பட்டவனை நம்ம கன்வின்ஸ் பண்ணி நம்ம சுயநலத்துக்காக வேலை செய்ய வேணாம் அப்படின்றதுனால, ஓகே சுதர்ஷன் உன்னோட முடிவை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, இதை பற்றி எதுனாலும் அப்புறம் பேசுவோம், ஒரு இயல்புக்கு வா அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். 2 டேஸ் கழிச்சு சுதர்ஷனுக்கு வந்து கால் பண்ணி பேசினாங்க. அப்போவுமே சுதர்ஷன் முடிவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரி, அதுக்கப்புறம் டைம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டான், ஓரளவு ரிலாக்ஸ் ஆகிருப்பான் அப்படிங்கிறனால நான் பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்தேன். 3 பேரும் பேசணும். ஸோ இது நம்ம 3 பேரும் சேர்ந்து உருவாக்குன ஒரு சேனல். இதில் ஃபேஸ் ஆஃப் த சேனல் நீ இல்லாமல் ஒரு வேறொருத்தரை வச்சு நடத்தணும் அப்படின்னா டெக் பாஸ் வந்து பெரிய அளவில் வளராது. அதனால் நீ இருக்கணும், நம்ம சேர்ந்து எப்பயும் போல் ஒர்க் பண்ணுவோம். ஒரு சர்டன் டைமாவது ஸ்லோவாக அதை அலைன் பண்ணுறதுக்கு இருக்கணும் அப்படின்லாம் கேட்டோம். அது வந்து சுதர்ஷன் இல்லைண்ணே, எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, அதனால் உடம்புல ஏகப்பட்ட ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், என்னோட க்ரியேட்டிவிட்டியே போயிடுச்சு, அதனால் என்னால் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், அப்போது ஒரு பிரேக் எடுத்துக்கோ, ஒரு 10 டேஸ் வேணால் எடுத்துக்கோ, 1 மந்த் வேணால் எடுத்துக்கோ, இல்லை ஒரு 1 இயர் கூட எடுத்துக்கோ, அப்பப்போ ஒரு கெஸ்ட் மாதிரி கூட வந்துட்டு போ அப்படின்லாம் நிறைய பேசணும். பட் எந்த இதுக்குமே சுதர்ஷன் வந்து பிடி கொடுக்கல. நான் வரல,
குவிட் பண்ணிக்கிறேன், எனக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சுதர்ஷனோட முடிவு இருந்தது. அதாவது அவனோட முடிவை தெளிவுபடுத்தினதுக்கப்புறம் இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும்ன்றதையும் அவனுக்கு நான் உடனே சொல்ல ஆரம்பித்தேன். ரீசெண்டாக தான் நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து 6,000 ஸ்கொயர் ஃபீட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது எப்போ இருந்ததுன்னா சுதர்ஷன் மேரேஜ் வந்து மார்ச் 1 நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஆரம்பித்தோம். எஸ்டிமேட் வந்து ஒரு 50 லேக்ஸ் அப்படின்னு போட்டோம். பட் 50% ஒர்க் முடியாததுக்கே 1 crore தாண்டிடுச்சு. சுதர்ஷனோட கான்ட்ரிபியூஷன் எதுவும் இல்லை. ஏன்னா சுதர்ஷனுக்கு போக வேண்டிய ஷேர் மந்த் ஆன் மந்த் டான் அவனுக்கு நாங்கள் கேஷை கிளியர் பண்ணிடுவோம். எங்களோட கான்ட்ரிபியூஷனை தான் நாங்கள் கம்பெனிக்கு போட்டிருந்தோம். ஸோ இப்படி இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒரு பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஆசையில் அதெல்லாமே பண்ணோம். இது சுதர்ஷனோட விருப்பமும் அதில் இருக்குது. எனக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அது உங்களுக்கும் தெரியும், டெக் பாஸ் ஷுட் பி ஏ இன்டர்நேஷ்னல், அவ்வளோதான். ஸோ அப்படி பண்ணப்ப திடீர்னு சுதர்ஷனோட எக்ஸிட்டை எங்களால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இருந்தாலுமே டைம் எடுத்து உன்னுடைய ஹெல்த்தை ரெக்கவர் பண்ணிட்டு வந்து ஒரு கெஸ்ட் மாதிரி வந்து ஒர்க் பண்ணு அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம். பட் சுதர்ஷனோட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதுனால எங்களுக்கும் வேறு வழி தெரியல அப்படிங்கிறதுனால ஸோ செப்டம்பர் வரைக்கும் உனக்கு கிளியர் பண்ணிட்டோம், இனிமேல் வரக்கூடியதை கொடுக்க இயலாது அப்படின்னா அன்னைக்கே நாங்கள் தெளிவாக கிளியராக சொன்னோம். முடியாதுன்னு சொல்லியிருக்க மாட்டோம், எங்களால் கொடுக்குற இயல்புல இல்லை அப்படின்றத தான் சொல்லியிருப்போம், இயலாதுன்னு தான் சொல்லியிருப்போம். மற்றபடி அந்த பொருளுக்குரிய காம்பன்சேஷனோ அவுட்ஸ்டாண்டிங் பணத்தை நம்மளால் தர இயலாது. இருந்தாலுமே இப்போ முடிவு பண்ண வேண்டாம் சுதர்ஷன், நீ இன்னும் ஒரு 2 days டைம் எடுத்துக்கோ அப்படின்னு தான் சொல்லி அனுப்பி வச்சோம். அப்படி சுதர்ஷன் யோசிச்சுட்டு சொன்ன முடிவு என்ன அப்படின்னா, அண்ணே எனக்கு எதுவுமே வேணாண்ணே நான் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க. எக்ஸிட் ஆனதுக்கப்புறமும் சரி இன்னொரு டைம் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விஜய் நான் சுதர்ஷன் 3 பேருமே கான்ஃபரன்ஸ் காலில் பேசினோம். அப்படி பேசினப்பவும் சுதர்ஷனோட முடிவில் மாற்றம் இல்லை, நான் குவிட் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொன்னதுனால சரி நீ குவிட் பண்ண வேண்டாம் நாங்கள் குவிட் பண்ணிக்கிறோம். ஒரு லாங் டைம் இதை ரன் பண்ணிட்டு அதில் ஓரளவு எல்லாருமே ஷேர் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட நீ சேனலை எடுத்துக்கோ அப்படின்லாம் பேசி பார்த்தோம். பட் அதுக்குமே சுதர்ஷன் வந்து என்னால் முடியலனே அப்படின்னு சொன்னான். சரி திருப்பி வந்து கொஞ்சம் யோசிச்சு சொல்லு அப்படின்னோடனே ஒரு 10 நிமிஷத்தில் சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து சுதர்ஷன் கால் பண்ணான். அப்படி கால் பண்ணும்போது 3 demands வந்து வச்சான். எனக்கு ஒரு சில ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்குண்ணே, முதல்ல எனக்கு ஒரு குட்டி பிரேக் வேணுண்ணே, அது ஒரு 1 week 10 days மேக்ஸிமம் 15 days. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சொன்னோம் 1 year கூட எடுத்துக்கோ, கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போ அப்படிங்கிறனால அதில் எங்களுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. ரெண்டாவது ஆட்டோமொபைல் சேனல் நம்மளால் பண்ண முடியலைண்ணே, அது ராஜேஷ் அதிகமா போது ஓகே சுதர்ஷன் குவிட் பண்ணிட்டான், டீமு ஏன் கூட போனாங்கன்னு நீங்க நினைப்பீங்க. அதாவது சுதர்ஷன் வந்து 1st தேதி பர்சனலாக விஜயை மீட் பண்ணி சொன்ன அன்னைக்கு எங்களுடைய டீம் மெம்பர்ஸ்கிட்டையும் போய் நான் இந்த சேனல்லேருந்து குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு சுதர்ஷன் அன்னைக்கே வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வரல. பொதுவாக டீம் ஆஃபீஸ் எல்லாமே சுதர்ஷன் கண்ட்ரோலில் தான் இருந்தது, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் 2nd தேதியிலேருந்து எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, விஜய் தான் ஆஃபீஸை வந்து பார்த்துக்கிட்டாங்க, என்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. ஸோ 1 week போச்சு, கிட்டத்தட்ட 6th தேதி வரைக்கும் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தினோம், அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை. 6th தேதி எல்லா குரூப்பில் இருந்தும் சுதர்ஷன் வந்து எக்ஸிட் ஆகிட்டதுனால 7th தேதி வழக்கம் போல் எல்லாருமே வேலைக்கு வந்தாங்க, டீமும் எங்ககிட்ட தான் இருந்தது. பட் 7th தேதி தான் அந்த சம்பவம் நடந்தது, கட்டப்பை. அதுக்குள்ளே என்ன இருந்துச்சு? ஸோ எதை மன்னித்தாலும் அதை மட்டும் மன்னிக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா,
அது என்ன இருந்தது பாப்போமா. அந்த வெள்ளையா தெரியுது பாத்தீங்களா, அதுதான் PS5 டிவைஸ். ராகவி வராங்களா, அதை எடுத்துட்டு உள்ள போறாங்க. உள்ள ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அதுல இன்னொருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் எக்யூப்மெண்ட்டை பாத்துக்கிறவங்க. சோ அவங்க தான் இன்சார்ஜ். சோ அவங்களுக்கும் தெரிஞ்சுதான் இது நடந்திருக்கு. அப்படி கேமரா கவர் ஆகாத இடத்துக்குள்ள போயிட்டு அந்த டிவைஸை பேக்குள்ள வச்சுட்டாங்க. இது மேல உள்ள ஃப்ளோர்ல அப்படியே எடுத்துட்டு கீழே வராங்க. பேக்கை மறைச்சே ராகவி கொண்டு வராங்க. சேருக்கு முன்னாடி மறைச்சு வச்சுட்டாங்க. இப்போ அங்கிருந்து குணா அப்படியே கேஷுவலா வராரு. வந்த உடனே அந்த பேக்குள்ள இருந்தே ஒரு கட்டப்பை எடுக்கிறாங்க. ஒரு விஷயம் எப்பவுமே சொல்லுவாரு, அதை நான் கேட்டேன், ஏன்னா இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அதுக்குள்ளே இருந்து அந்த பேக்கில் இருக்க PS5 எடுத்து யாருக்கும் தெரியாமல் வைக்கிறாங்களாம். உள்ளே வச்சுட்டாங்க. வச்சோடனே அப்படியே வாங்கிட்டு கேஷுவலாக அப்படியே உள்ளே போகிற மாதிரி போயிட்டு அப்புறம் அப்படியே வெளியில் போனாங்க. வெளியில் போகிறப்ப தான் கிருஷ்ணன் வந்து பிடிச்சிட்டார். அப்படியே சாப்பிட போன வழியிலே ஒருத்தர் போயிட்டேன்னு சொன்னார் இல்லைங்களா, அவர் சாப்பிட போன வழியிலே போல. நீங்கள் அதனால தானே சொல்லாமே வெளியே வந்து, அதனால தான் அவங்க பண்ணுறதுலாம் பிடிக்கிறேன். ராஜேஷ் உள்ளே வந்து கட்டப்பையில் என்ன இருக்குன்னு கூப்பிட்டு கேட்டுட்டாங்களே அப்படின்னு நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ட்டு அப்படியே தெரிச்சு வெளியில் ஓடி போய் அங்கேருந்து ஃபோன் பண்ணி நானே வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ கட்டப்பைக்குள்ள என்ன இருந்ததுன்னா, துணி இருந்ததெல்லாம் இன்னொரு கட்டப்பை, PS5 இருந்தது தான் இந்த கட்டப்பை. இருந்தாலும் மனசு ஆற மாட்டேங்குது. இதுல தான் ட்ரஸ்ட் ஃபேக்டரை நாங்க உடைச்சிட்டோமா. யார் உடைச்சிட்டாங்க? ஆக்சுவலாக இந்த நிகழ்வு நடந்தப்ப கூட எனக்கு இவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்னு தெரியாது. நான் அதை கேஷுவலாக தான் எடுத்துட்டேன். ஏன்னா கிருஷ்ணன் என்கிட்ட சொன்னப்ப ஆஃபீஸ் திங்ஸ் சிலதை எடுத்துகிட்டு போகிறாங்க, உங்ககிட்ட தெரியப்படுத்தினாங்களான்னு கேட்டார். இல்லையே, யாரும் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு. அதனால் சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிடுங்க, நானே பேசிடுறேன் அப்படின்ட்டு தான் பேசினேன். ஸோ அப்போ ராகவி, சிந்து, பாண்டி, குணா நாலு பேரும் வந்தாங்க. என்னங்க ஏதோ திங்ஸ் எடுத்துகிட்டு போனீங்களேன்னு சொல்கிறாங்கன்னு. இல்லை, சுதர்ஷன் தான் எங்களுக்கு கால் பண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னார் அப்படின்னாங்க. என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க காட்டுங்கன்னப்ப, சுதர்ஷனோட கண்ணாடி, கேப்பு, சில ட்ரெஸ், அது போக ஆபீஸ் திங்ஸ், அதாவது PS5 இருந்தது. அப்ப நான் சொன்னேன், ஆபீஸ் திங்ஸ் எடுத்துட்டு போறதுன்னா நீங்க என்கிட்ட சொல்லிட்டு போங்க. சுதர்ஷன் சொன்னா சுதர்ஷனை என்கிட்ட சொல்ல சொல்லுங்க, எதுனால என்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் எடுத்துட்டு போங்க. சொல்லாம போனீங்கன்னா நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை ஆகும், இந்த சிக்கலான டைம்ல அதுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதர்ஷனோட திங்ஸ் நீங்க எடுத்துட்டு போயிருங்க, ஆபீஸ் திங்ஸ் இங்க வச்சுட்டு போயிருங்கன்ட்டு விட்டுட்டேன். ராஜேஷ் கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்ணி, நான் இனிமேல் ஆபீஸ்க்கு வரலன்னா நான் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவரும் சொன்னாரு. டெலிபோன்ல தான் பேசணும்னு ஏதாவது பிரார்த்தனை பண்ணிருக்கீங்களோ? எனக்கு அது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா எதுனாலும் நேரில் சொல்லிட்டு போகலாமே, எதுக்கு ஃபோனில் சொல்கிறாருன்னு அப்போ யோசித்தேன். அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் வச்சு மீட்டிங்லேயும் நான் தெளிவுபடுத்துகிறேன், இந்த மாதிரி சுதர்ஷனோட லீடர்ஷிப்பில் எத்தனை நாள் நீங்கள் வேலை செஞ்சீங்க, இதுக்கு மேலே வேற ஒருத்தவங்க லீட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது, உங்களில் ஒருத்தவங்களே லீட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது, நீங்கள் முழு மனதாக பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டப்ப உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கன்னப்ப நிறைய பேர் நான் பண்ணுவேன் அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. சில பேர் நாங்கள் இல்லை, நாங்கள் குவிட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு அந்த வீடியோவில் பார்த்தவங்க அப்புறம் இன்னும் சிலர் போயிட்டாங்க. அப்படி போகிறோன்னு சொன்னவங்க கூட ஒரு கம்பெனி அப்படின்னா ஒரு நோட்டீஸ் பீரியட் டைம்லாம் வச்சிருப்பாங்க. பட் அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, ஏன்னா எங்களுடைய ப்ளஸ்ஸே ஃப்ரீடம் தான். ஸோ உனக்கு பிடிச்ச வேலையை நீ செய்ய அப்படிங்கிறதுனால நீங்கள் போகணும்னு விருப்பப்படுறீங்களா, தாராளமாக போங்க, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் அனுப்பி வச்சோம். அப்படி போனப்போ கேக் வெட்டி அவங்கள சந்தோஷமாக தான் வழி அனுப்பிச்சோம். அவங்க நிறைய டிவைசஸ் வச்சுருந்தாங்க. முருகேஷ், குணா வந்து iPhone 15 Pro Max வச்சுருந்தாரு, தாரிக் வந்து iPhone 14 Pro Max வச்சுருந்தாங்க. ஏன்னா இப்போதான் தெரியும் நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க. அருண் வந்து Samsung Flip வச்சுருந்தான். இந்த மாதிரி நிறைய டிவைஸ் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு டைம் கொடுத்தோம், ஆக்சுவலாக ஒரு 2 days எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிருங்க. சில பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஃபோன் ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட டேட்டாஸை மாற்றிட்டு தரோம் அப்படின்னப்ப அட்லீஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணிருங்கன்னு சொல்லி அந்த ஒரு ஃப்ரீடம் நீங்களே வீடியோல பாருங்க. யாரையுமே நம்ம வேலையை விட்டு போன்னு சொல்லவே இல்லை.
அவங்களே முடிவு பண்ணி சொன்னாங்க, நம்ம வேற வழி தெரியாம அதை ஜஸ்ட் ரெஸ்பெக்ட் தான் பண்ணோம். சுதர்ஷனும் சரி, டீம் மெம்பர்ஸும் சரி, அது அவங்களோட ஓன் முடிவு, நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? அப்படி பண்ண சுதர்ஷனோட லீலைகள், நம்ம வந்துட்டோம், டீம்ல இருக்க முக்கியமான ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்க, இருக்கிற ஆளுங்களை வச்சு இருந்தாலும் இவங்க வீடியோ போட்டுட்டு இருக்காங்களே, அது எப்படி போடலாம் அப்படின்னு சுதர்ஷனோட ஒரு டிவைஸும் ட்ரஸ்டட் டிவைஸா இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாமே மேக் யூஸ் பண்றோம், சுதர்ஷன் தான் இதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம். எந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க. டோட்டல் சிஸ்டமும் சுதர்ஷன் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நாங்க ஃப்ரீடம் கொடுத்துருந்தோம். அந்த கண்ட்ரோலவே யூஸ் பண்ணி எங்க கிட்ட சீனியர் எடிட்டர்ஸ் யூஸ் பண்ண எல்லா சிஸ்டம்லயும் இருந்த டேட்டாவை ஆப்பிள் ஐடி மூலமா ஈஸியா எரேஸ் பண்ணிட்டாங்க. பட் அதையுமே நாங்க சுதர்ஷன் கிட்ட எந்த ஒரு இதுவுமே கேட்கல. அதுக்கப்புறமும் விடாம நாங்க ஆபீஸ்க்காக வாங்கின ஓலா பைக், அது சுதர்ஷன் பேர்ல வாங்கியிருந்தோம். ஏன்னா சுதர்ஷன் தான் எல்லாமே பண்ண அப்படிங்கறதுனால சுதர்ஷன் பேர்ல வாங்கியிருந்தனால அதை வந்து ஆப் மூலமா லாக் பண்ணிட்டு அதை சர்வீஸ்க்கு கொடுக்கும்போது போலீஸை கூப்பிட்டு வந்து பிரச்சனை பண்ணி அதை எடுத்துட்டு போனாங்க. சரி, சுதர்ஷன் பேர்ல தானே இருக்கு, வச்சுட்டு போட்டோம் அப்படின்னு அதையுமே நம்ம கொடுத்துட்டோம். இது போக சுதர்ஷன் கிட்டயுமே நிறைய காஸ்ட்லியான டிவைசஸ், சாம்சங், சோனி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் சுதர்ஷன் வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நாங்க அதையுமே எந்த இடத்துலயுமே கேட்கல, அன்லஸ் அது பிராண்ட் கேட்காத வரைக்கும். சோ இதெல்லாமே நாங்க கேட்காம இருந்தாலும் அதை பத்தி அவங்க எதுவுமே வீடியோல மென்ஷன் பண்ணல. என்னதான் அவங்க எங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலுமே நாங்க சொன்ன மாதிரி நடந்துகிட்டோம், அதுக்கு மேலையும் ஒரு சில விஷயங்கள் பண்ணோம். சுதர்ஷன் வீலாக் சேனல் ஒன்று வச்சிருந்தாங்க, சுதர்ஷன் சன் ஆஃப் மாலதி அப்படின்னு. அந்த சேனல் வேணும்னே அப்படின்னு கேட்டாங்க, ஓனர்ஷிப்பே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுல இருந்து எக்ஸிட் ஆயிட்டோம், சேனலை ஃப்ரீயாவே கொடுத்துட்டோம். அதே மாதிரி பாண்டி அவங்க எல்லாமே ஃபுட் ஃபன் டிராவல் அப்படின்னு ஒரு சேனல் வச்சிருந்தாங்க, அதையுமே ஃப்ரீயா கொடுத்து நாங்க எக்ஸிட் ஆயிட்டோம். இது போகும் விக்னேஷ் வந்து ஆப்பிள் வாட்ச் வேணும் அப்படின்னு கேட்டாங்க, அதையுமே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டோம். ராகவியுமே மொபைல் போன் எடுத்துட்டு போனாங்க, இன்ஃபினிக்ஸ் மொபைல் வந்து எடுத்துட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாங்க கமிட் பண்ணாட்டாலும் நம்ம கிட்ட ஒர்க் பண்ணவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்தோம். பட் இதெல்லாமே வீடியோல சொல்லல. அதெல்லாம் இருக்கட்டும் முருகேஷ், அந்த 15 கோடி அதை பத்தி அதை தான் எல்லாருமே கமெண்ட்ஸில் கேட்குறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா சுதர்ஷன் வந்து குவிட் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் சுதர்ஷன் சன் ஆஃப் மாலதி சேனல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் வந்து சுதர்ஷன் கேட்டதான், சேனலை நான் எடுத்துக்கிறதுனா என்ன ப்ரைஸ்னே சொல்லுவீங்க அப்படின்னு. ஒவ்வொரு பொருளுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் சொல்ல உரிமை இருக்குது. அது சுதர்ஷனுமே ஒரு ப்ரைஸ்க்கு வந்து கெஸ் பண்ணியிருந்தான், நான் வந்து இத்தனை கோடியில் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி, அதுவுமே சில கோடிகளில் தான் இருந்தது. மேபி 3 கோடி 4 கோடினா இவன் கொடுத்துருவான், நம்ம எதுக்கு அப்படி பண்ணணும், இருக்கட்டும் இருக்கட்டும் நான் பண்ணுவோம் 5 கோடின்னு சொல்லுவோம். ஸோ ஆனுவல் டேர்ன் ஓவர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாங்கள் சொன்னதுமே ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான். இருந்தாலுமே சுதர்ஷனுக்கு வந்து இன்னும் கம்மியான ப்ரைஸ்லேயே கொடுக்க தயாராக இருந்தோம். சுதர்ஷன் வந்து சேனல் மட்டும் அப்படிங்கிற மாதிரி வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் நாங்கள் சொன்னது டோட்டலாக சேனல், ஆஃபீஸ், எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நாங்கள் எக்ஸிட் ஆகிடுறோம், எங்களுடைய பிஸ்னஸ் எங்களுடைய ஓனர்ஷிப்பை நாங்கள் விட்டு கொடுத்துட்றோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ப்ரைஸ் சொன்னோம். இருந்தாலுமே அது கண்டென்ட்டுக்காக கேட்கப்பட்ட கேள்வி அப்படிங்கிறதுனால அவங்க அதை கண்டென்ட் ஆக்கிட்டாங்க. மற்றபடி அதில் எந்த ஒரு இன்டென்ஷன் கிடையாது. சோ மொத்தத்துல இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, அவங்க தப்பா நம்ம மேல வச்ச அலிகேஷன்ஸ் கூடிய ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ. ஏன்னா இதுதான் ஃபேக்ட், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நல்ல கண்டென்ட் போடுற யாரனாலும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. கடைசியில நம்மளையும் வீடியோ பண்ண வச்சிட்டாங்க.